பெரிய எழுப்புதல், ஒரு பலத்த எழுப்புதல் உண்டாக போகிறது. இப்பவே தமிழ்நாட்டிலே அதனுடைய அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. கிராமங்கள்ல இப்போ வந்து ஜனங்க கூட்டம் கூட்டமா ரசிக்கப்படுறாங்க, இயேசுவை சொன்ன உடனே ஏற்றுக்கொள்றாங்க. பெரிய மாற்று ஆந்திராவில் உங்களுக்கு தெரியுமா, ஒரு இந்து கோயில் கோபுரம் எல்லாம் இருக்குது, பெரிய கோபுரம் கட்டுவாங்க இந்து கோயில் கோபுரம் எல்லாம் அப்படியே இருக்குது. அதே இடம் உள்ள இருக்கிற சிலையை மட்டும் எடுத்துட்டு இப்ப செலுவை வச்சு அது சர்ச்சா மாதிரி ஆராதனை நடக்கிறது. இதை ஒரு ஒரு அடையாளம் தோன்ற ஆரம்பித்து விட்டாரு. இது இந்தியா முழுவதும் அந்த மாதிரி காரியங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. உள்ளங்கிழவு மேகம் எழும்பி விட்டது. தேவன் பலமான காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அரசியல்வாதிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் மோர் தன் 25% கிறிஸ்தவர்கள் வந்து விட்டார்கள். நம்ம சபைக்கு தெரியல, ஆனா கம்யூனிஸ்ட் லீடர் சொல்றாரு உங்க பவர் உங்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டில் மோர் தன் 25% கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டீங்க என்பதாக. பேர் ஆறுமுகம் இருக்கும், அவர் அந்நிய பாஷை பேசுவாரு. பேரு சுப்பிரமணியன் இருக்கும், அவர் ஆவில நிரம்பி ஜோம் பண்ணுவாரு. இன்னைக்கு அந்த மாதிரி மாற்றம். தம்பி மோகன் சி லாசரு, பணத்துக்காக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பொய் பித்தலாட்டம் பேசி மதம் மாத்திட்டு இருக்கிற, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயில கிறிஸ்தவர் கோயிலா மாத்திட்டேன்னு நீ பெருமைப்படுற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25% மக்களை கிறிஸ்தவர்களா மாத்திட்டேன்னு நீ மார்த்தட்டிக்கிற, ஆனா எங்களுடைய அரே ராம அரே கிருஷ்ணா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 500 மேற்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்களை கிருஷ்ணன் கோயிலா மாத்திட்டு இருக்கின்ற உண்மைய உனக்கு எங்க தெரிய போகுது? நீயே ஒரு பித்தலாட்டக்காரன், தயவு செஞ்சு இரவு ஜபம் இரவு ஜபம்னு நைட்ல ஜபம் பண்ணிக்கிட்டு இரவுல பேய் பிசாசு பிடிச்சிட போதியா? வீட்டுக்கு போய் நேரத்தோட போய் சேரியா? வீணா போனவனே, எவ்வளவு நாள் தானே மக்களை ஏமாத்துவீங்க? ஏண்டா இயேசுநாத பிறந்தது இஸ்ரேலு, இஸ்ரேலு இன்னும் யூதர்கள் தான் ஆள்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கிறிஸ்தவ நாடா உங்களால மாத்த முடியல. ஏண்டா இயேசு பிறந்த நாடே கிறிஸ்தவ நாடா மாத்த முடியலையே. இந்தியாவில் வந்து இயேசுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்ல, சம்பந்தமே இல்ல, இந்த நாட்டை கிறிஸ்தவ நாட்டா மாத்த போறேன்னு சொல்லி வீணா போனவனுங்களை வீணா போனவனுங்களை ஏண்டா இப்படி கிடந்து கத்தி கூவிட்டு இருக்கீங்க? இந்த ஆஸ்பத்திரியில கொரோனாவுக்கு முன்னாடி நோயாளிகளை எழுப்புறதல் எழுப்புதல்னு எழுப்புறேன் எழுப்புறேன்னு போய் அவங்க தாலி அறுத்துட்டு இருந்தீங்க. இப்ப கொரோனா புடிச்சு போய் கிடக்குறாங்க, இப்ப போய் எழுப்ப வேண்டியதானே? எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? வாங்கடா தயவு செஞ்சு. ஏய் நேரத்தோட நைட்டு வீட்டுக்கு போங்க. இந்த இரவு ஜபம் சொல்லி நைட்ல ஜபம் பண்ணிட்டு போகும்போது பேய் பிசாசு புடிச்சிட போகுது. அப்புறம் மாரியம்மன் கோயில்ல தான் பேய் ஓட்டணும். கோயில் நைட் ஆனா மூடி வைப்போம், அந்த நேரத்துல பேய் ஓட்ட முடியாது, நாசமா போனவனுங்கள நேரத்தோட வீட்டுக்கு போய் சேருங்கடா. எவ்வளவு நாள் தாண்டா போய் சொல்லுவீங்க? மக்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க, போங்கயா வீட்டுக்கு.